ஸ்ருங்காராபாசத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து காந்தாஸ்தேயேவ புவன த்ருதயேபி மன்யே ஏஷாம் கிருதே சுதனு பாண்டுரயம் கபோலாயக நிஷ்டத்துவம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த அனுபய நிஷ்டத்துவம்ங்கிறது மெட்டீரியல்ல பார்த்தேன்னா நம்ம இருக்கு இருக்கு இல்லையா. மாலதி மாதவே நந்தனசிய மாலை மால மால்யாத்வம் மாலத்யா எங்க போட்டிருக்குங்கிறது அந்த இதுல கடைசியில மூல பாட்டகான் இருக்கு. முன்ன பேராகிராஃப் படிச்சுன்னு வந்துருவோம் உங்களோட மெட்டீரியல்ல இருக்கிறது. சோ கேவலம் அந்த 25 3 4 னு இருக்கே அதுதான். ஆமா கேவலம் நான் படிக்கிட்டா நான் வேணா படிக்கிட்டா நான் படிங்களே. ஓ எஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும். கேவலம் நாயிக விஷயகம் அத்தவா கேவலம் நாயிகா விஷய விஷயகம் ரதிபாவசிய அபிரஞ்சனம் அபி அனுபவி அனுபய நிஷ்ட ஸ்ருங்கார பாசோ பவதி அத்ர உபயோ ஏகஸ்மின் நேவ ஏகஸ்மின் ஏக தரன் தரஸ்மின் நேவ அனுராகா திருஷ்யதே. ஏதஸ்ய உதாரணம் யத்தா ஸ்ரீ ஸ்ரீ பவபூதி மகாகவினா விரச்சித மாலதி மாதவம் ஏகா ஏத தாக்கியா பிரகரணஸ்ய பிரதமோ அங்கோ வர்த்ததே. அத்ர ராஜமித்ரஸ்ய நந்தஸ்ய நந்தனஸ்ய ஏவ மாலத்யாம் ரதி நது மாலத்யா அபி நந்தனே ரதி ஆசித். இத்தம் கேவலம் நாயிகாம் பிரதி கஸ்யஜித் கஸ்யஜித் அன்யஸ்ய ரதிபாவ பிரசங்கா நது நாயிகாயா அபி தஸ்மின் ரதி தஸ்மின் ரதிபாவ ரதிபாவஹ அதோ அதோ அத்ர ரதே த்வயோஹ ஏகஸ்தரஸ்மின் ஏவ அபிரஞ்சனாத் அனுபய நிஷ்ட ஸ்ருங்கார பாசோ பவர்த்ததே. அனுபய நிஷ்டம் உபய நிஷ்டம்ங்கறச்சு ரெண்டு பேர் இடத்துலயும் இருக்கு. அனுபய நிஷ்டம்னா ரெண்டு பேர் இடத்துலயும் இருக்காமல் இருக்கு இருந்ததுன்னா ஒரு ரதிபாவம், அதற்கு ஸ்ருங்காராபாசகான்னு பேரு. இந்த ஒன் சைட் லவ்னு சொல்றோமே அதுக்குதான் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அதனால கேவலம் நாயக விஷயகம் அதுவா கேவலம் நாயிகா விஷயகம், சோ எய்தர் நாயகன் இடத்துல இருக்கிறதுன்னா நாயிகாவின் இடத்துல இருக்கக்கூடிய ரதிபாவம் அதை அபிவ்யஞ்சகம் பண்ற மாதிரி இருக்கிறது தான் அனுபய நிஷ்ட ஸ்ருங்காராபாசா பவதி. அதுல உபயோகம் ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தருக்குதான் அனுராகம் இருக்கு. பவபூதி எழுதின அந்த மாலதி மாதவத்துல பிரதம அங்கத்துல பார்த்தோம்னா ராஜமித்ரஹா ராஜாவனுடைய நண்பனான நந்தனன் ஒருத்தன் இருக்கான். அந்த ராஜமித்ரம் அவனுடைய அந்த நந்தனனுடைய ஆசை வந்து மாலதியின் இடத்துல இருக்கு. ஆனா மாலதிக்கு நந்தனன் இடத்துல ஆசை இல்லை. அதனால கேவலம் நாயிகாம் பிரதி கசியச்சது அந்நிய ரதிபாவ பிரசங்கா, வெறும்னா நாயிகாவின குறிச்சு வேற யாருக்கோ ஒரு ரத்திங்கிறது இருக்கு. நாயிகாவுக்கு அந்த இடத்துல ரத்தி கிடையாதுங்கிறதுனால இந்த இடத்துல அனுபய நிஷ்ட ஸ்ருங்கார ஆபாசா. அத்திர காச்சித் ஜிக்யாசா வர்த்ததே எது எத்திர நாயக நாயிகையோகோ ரதிபாவா அக்ரே கத்வாது உபய நிஷ்டா பவதி கிந்து பூர்வம் ஏகநிஷ்டத்வே சதி ரசா ரசாபாசா வா. இங்கே ஒரு விசாரணை இருக்கு. இது என்னன்னா இப்போ யூஸ்வலி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே சமயத்துல ஒருத்தர் ஒருத்தரை பாக்குற ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கும் வந்து ஆசை வருதுங்கிறது இருக்கவே முடியாது, சாத்தியம் கிடையாது. எல்லா சமயத்திலயும் அது சாத்தியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல என்னன்னா நாயகனுக்கு தெரியாத நாயிகா நாயகனை பார்த்துடலாம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றது? அதே நாயகனுக்கு தெரியாத நாயிகாவுக்கு தெரியாத நாயகன் நாயிகாவை பார்த்துட்டு ஆசைப்படலாம். அது பின்னாடி உபய நிஷ்டமா ஆகலாம். சோ முதல்ல முதல்ல வந்து பிரதமம் பூர்வம் அனுபய நிஷ்டமா இருக்கிறது அக்ரேகத்வா அக்ரேகத்வானா பின்னாடி போக போக ஒரு டிராமா டெவலப் ஆகிறச்சு அது உபய நிஷ்டமா ஆகக்கூடுமோ இல்லையோ, அப்படி இருக்கிறச்சு அது ரசமா ரசாபாசமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுதான் முதல்ல. அதுக்கு பதில் என்னன்னா துன்யாலோக லோச்சனகர்த்தா ஸ்ரீமத் அபிநவ குப்தாச்சாரியா சமாததாதி அவர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா எத் ரதிபாவா அக்ரேகத்வா காமம் உபயநிஷ்டா பவேத் பரந்து பூர்வம்
அதாவது பின்னாடி வண்ணா அது உபயநிஷ்டமா ஆகலாமே தவிர முன்னாடி ரதிபாவம் ஏகதரஸ்மின்னே வசியாது ஒருவரிடத்துலதான் இருக்குன்னு இருந்ததுனால் அர்த்தாவது நாயிகாயாம் நாயகேவா துவயோகோ ஏகனிஷ்டத்வே சதி ஒருத்தரிடத்தில் மாத்திரம் அது இருந்ததே ஆனால் தர்ஹி ந தத்ர ஷுங்கார ரசஹ அபிது ஷுங்கார ஆபாச ஏவ வர்த்ததே சரியா எப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யதா ரத்னாவளி நாட்டிகாயாம் அதுதான் இங்க வந்து தத்ர உதாரணம் யதா ரத்னாவல்யாம் சாகரிகாயாக அன்யோன்ய சந்தர்ஷனாது பிராக்கு வத்சராஜே ரதிஹி சோ நான் இவளுக்கு என்ன ஆயிடுறது உதயணனை முதல்ல பார்த்து விடுறா இவன் மன்மதனோன்னு நினைச்சுண்டு விடுறா அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அதனால அவன் மன்மதன் தான் அப்படின்னு அவளுக்கு ஆசை ஏற்பட்டு விடுறது சாகரிகாக்கு அதுக்கப்புறமா தான் வத்சராஜன் வந்து சாகரிகாவனுடைய படத்தை வந்து பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டு இது வந்து அவ பேல ஆசைப்பட்டு அவருக்கு வந்து பிடிச்சு போயிடுறது அதுக்கப்புறமா சோ அன்டில் வத்சராஜா ஆல்சோ ஃபால்ஸ் இன் லவ் வித் சாகரிகா அந்த இடத்துல உங்களுக்கு சுங்கார ரசத்துவம் கிடையாது முதல்ல சுங்கார ஆபாசத்துவம் தான் பஷ்டாத்து காமம் துவயோகோ சாகரிகா வத்சராஜோகோ பரஸ்பரம் சந்தர்சனாது பின்னாடி டெஃபினட்டாவா ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர பாக்குறதுனால ஏஷஹா ஏவ ரதிபாவகா சுங்கார ரசத்துவம் பிராப்னோதி இதுக்கப்புறம் இந்த ரத்திங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறமா சுங்கார ரசமா ஆயிடுறது கிந்து பூர்வந்து சுங்கார ஆபாச ஏவ முதல்ல அது சுங்கார ஆபாசமா தான் இருந்தது ஆமா ஏன்னா அது ஏகநிஷ்டம் ஆமா ஏக சரியா அடுத்தது வந்து பிரதிநாயக பிரதிநாயக விஷயகம் அயக்ரீவவதே ஆமா சோ பிரதிநாயக விஷயகம் யதி ரதிபாவசிய அபிவ்யஞ்சனம் பவதி பிரதிநாயகன்னுங்கிறது உங்களுக்கு வில்லன் வில்லன்ட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசைய தெரிவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தர்ஹி பிரதிநாயக நிஷ்ட சுங்கார ஆபாசஹா பவதி ஓ பிரதிநாயகம் ஓகே சோ நிறைய சொன்னார் இல்லையா அதுல நமக்கு வந்து முன்னாடி சுங்கார ஆபாசத்தினுடைய டெபினிஷன்ல பார்த்தோம்னா சொல்லியிருக்காரு இல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அடுக்கினர் அனௌசித்யம்ங்கிறதுக்கு வந்து அஞ்சு விதம் சொன்னார் உபநாயக நிஷ்ட முனி குரு பத்னி கத பகுநாயகம் அனௌசித்யம் ஏகமேவ யதி வீரே ஹாஸ்யம் எல்லாம் இல்ல அதுக்கு முன்னாடி ஓ முனி பத்னி விஷயம் அது பகுநாயக விஷயம் பிரதிநாயக விஷயம் நாயிகாயா ரதிபாவசியம் வெஞ்சனே சதிஹி ஆமா பசு பட்சி அந்த மாதிரி இங்க விவரிக்கிறாரா இல்ல இல்ல அதான் இங்க வந்து உபநாயகங்கிறது ஆயிடுத்து ஃபர்ஸ்ட் சொன்னது உபநாயக ஆயிடுத்து முனு குரு முனி குரு பத்னி இதெல்லாம் வந்து ஒண்ணும் சொல்லல பகுநாயக நிஷ்ட சொன்னார் நிஷ்டம் தான் இப்ப முடிச்சோம் பிரதிநாயகக்கு ஒண்ணு சொல்லிட்டு அதம சொல்லிட்டு திரியக் சொல்ல போற பிரதிநாயக விஷயம் எதி ரதிபாவசிய அபிவ்யஞ்சனம் பவதி ஒரு வில்லன் விஷயத்துல நமக்கு வந்து ஒரு ரதிபாவம்ங்கிறது தெரிவிக்கிற மாதிரி ஒரு கவி ஸ்லோகம் எழுதினார்னா அந்த இடத்துல என்ன பிரதிநாயக நிஷ்ட சுங்கார ஆபாசா பவதி யதா எவ்வாறு ஹயக்ரீவாக்கியா தைத்யா விஷ்ணுனா ஹதா ஹயக்ரீவன்ங்கிற ஒரு அசுரன் விஷ்ணுவனால கொல்லப்பட்டான் இது ஆக்கியாயிகா ஸ்ருதே அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி காஷ்மீரக பர்த்ருமேண்ட காஷ்மீர கவி ஒருத்தர் பர்த்ருமேண்ட பிரணீதம் மேண்டக கவி பிரணீதம் தான் எனக்கு தெரியும் இது என்ன பர்த்ருன்னு ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு நடுவுல இருக்கு தெரியல மேண்டக கவின்னுட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த மேண்டங்கிறவர் எழுதின ஹயக்ரீவ வதம்ங்கிற ஒரு மகாகாவியத்துல ஹயக்ரீவசிய ஜலக்கிரீடாயாக பிரசங்கே ஜலக்கிரீடா பண்றான் அவர் பேர் என்ன ஆமா மேண்ட கவின்னு பேரு அவருக்கு மகாகாவியே ஹயக்ரீவசிய ஜலக்கிரீடாயாக பிரசங்கே ஜலக்கிரீடா அவன் விளையாடுறான் நிறைய பேரோட விளையாடுறான் அந்த ஸ்ருங்காரத்தை வர்ணிச்சிருக்கு ஆனா அவன் இங்க நாயகன் கிடையாது he is going to be killed by விஷ்ணு அதனால நமக்கு வந்து பிரதிநாயகன் ஹயக்ரீவ நிஷ்ட ரதிபாவசிய அபிவ்யஞ்சனம் ஸ்ருங்கார ரசஹ ந
அது ஷுங்கார ரசம் கிடையாது. அபிதோ ஷுங்கார ஆபாச ஏவ வர்த்ததே. அஸ்மின் மகாகாவியே ஹயக்ரீவா பிரதிநாயகா வர்த்ததே. அதா தன்னிஷ்டரதிபாவஸ்ய அபிவ்யக்தி ரசாபாசா ஏவ. அடுத்தது பிரதிநாயக நிஷ்ட ஷுங்காராபாசஸ்ய லக்ஷணம் உதாரணம் ச பிரதர்ஷ்ய இதானீம் இது க்ரமப்ராப்தே அதம அதம பாத்திரகதத்வே. அத சொல்லணும். அதம பாத்திரகதம்னு நீச்சாளுடைய ஒரு அதாவது உயர நாயகனை வர்ணிக்கல, நாயிகாவை வர்ணிக்கல, அதுல சைட் கேரக்டர்ஸ் சில பேர் இருக்கா, அதுவும் அவ நீச்ச கேரக்டர்ஸா இருந்தான்னா உங்களுக்கு அதுல அது விஷயகமான ரதியை வர்ணிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு வேடுவன் வீடு வச்சு அதை வர்ணிக்கிறா. இப்ப காட்டை வர்ணிச்சுட்டு போறா, காட்டை வர்ணிச்சுட்டு போகறச்சு அங்க ஓரத்துல ஒரு வேடு வச்சு இருக்கா, அவளுடைய வர்ணனை இருந்ததுன்னா அது வந்து ஷுங்காராபாசம்ங்கிறா. அங்கேயும் ரதி இருக்கதான் இருக்கு, ஆனா இட் வில் நாட் பி ஆஸ் ஹீரோஸ். அதனால சோ அதம பாத்திர விஷயகம் நீச்ச பாத்திர நிஷ்டம் தா ரதிபாவசிய அபிவ்யஞ்சனம் அதம பாத்திர நிஷ்ட ஷிருங்கார ஆபாசா பவதி. ஆச்சாரிய விஸ்வநாதா உதாத்த ராகவா உதாத்த ராகவம்னு இந்த இதோட காவியத்தினுடைய பேரு உதாத்த ராகவம். உதாரணாய பத்தியம் ஸ்வீகிருத்திய ஸ்வீகரோதி தத்யதா காவியம். ஆமா அது ஒரு காவியம். அதுலேருந்து எடுத்திருக்காரு நமக்கு ஜகன ஸ்தல நத்த பத்ர வல்லி கிரி மல்லி குசுமானி காபி பில்லி அவசித்திய கிரௌ புரஹா நிஷண்ணா ஸ்வ கச்சானு உத்கச்சயாஞ்சகார பர்த்ரா. ஒரு பெண்ணு பில்லி பில்ல ஜாத்தியில இருக்கக்கூடிய பெண்ணு, அந்த பெண்ணு ஒருத்தி கிராத்தி வேடுவ பெண், அந்த வேடுவ பெண் வந்து கிரிமல்லி குசுமானி மலையில இருக்கக்கூடிய குட்டஜ புஷ்பங்கள் அதாவது மல்லி காட்டுமல்லி காட்டுமல்லிகளை மலையில இருக்கக்கூடிய மல்லி புஷ்பங்களை எடுத்து அது வந்து தன்னுடைய பர்த்தா கணவனை வைத்து தன்னுடைய தலையில் அலங்காரம் செய்ய வைத்தாள். உத்கச்சயாஞ்சகார தன்னுடைய தலையை கட்டும்படியாக செய்தாள். யாருனால் பர்த்ரா கணவனால். சோ அவளுடைய வர்ணனை தான் இங்க ஜகன ஸ்தல நத்த பத்ரவல்லி இடுப்பு பிரதேசத்துல ஒரு பத்ரவல்லின பத்ரலதா இலையினால் ஆன ஒரு கொடியை இடுப்புல கட்டின் இருக்கா. இப்ப ஜகனஸ்தலே நத்தம் நத்தம்னு கட்டப்பட்டது அவளுடைய இடுப்பு பிரதேசத்துல நத்த கட்டப்பட்ட பத்ரவல்லி ஒரு பத்ரத்தினால் இலையினாலான ஒரு கொடியை கட்டி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பில்லி காபி ஏதோ ஒரு வேடுவ பெண் கிரிமல்லி குசுமானி அவசித்திய காட்டுமல்லி புஷ்பங்களை அவசித்திய சங்கிரகம் செய்து பொறுக்கி கிரௌ பர்வதத்தில் புறகா தனக்கு எதிர்க்க அதாவது சுவாமிக்கு எதிர்க்க பர்த்ராவுக்கு எதிர்க்க அந்த அக்ரதா நிஷண்ணா உட்கார்ந்து கணவனுக்கு முன் உட்கார்ந்து கொண்டு நிஷண்ணா பர்த்ரா தன்னுடைய பதியை விட்டு ஸ்வகச்சானு தன்னுடைய தலைமுடியை உத்கச்சயாஞ்சகார அப்படியே அந்த காட்டுமல்லியை வச்சு அவனை அலங்காரம் பண்ண வச்சா அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு லக்ஷணம் வேற கொடுத்துருக்கான் இந்த விருத்தத்துக்கு. இந்த விருத்தத்துக்கு மாலபாரிணின்னு பேரு. அழகா அவ வந்து மாலையா தொடுத்து தலையில அதுக்கு ஏத்த மாதிரி மாலபாரிணின்னு ஒரு சந்தச உபயோகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு லக்ஷணம் கொடுக்கிறார், அது நமக்கு தேவையில்லை. அத்திர பில்லி ரூப அதம பாத்திர விஷயக ரதிபாவசிய வேடுவ பெண்ணுங்கிறவ ஒரு அதம பாத்திரம், அதனால அவமூல்யமாக ஒரு ரதிபாவம் இங்க இருக்கிறதுனால நமக்கு அது அதம பாத்திர நிஷ்ட சுங்கார ஆயிடுறது. நெக்ஸ்ட் வந்து திரியக்னிஷ்டம் பசுபக்ஷி விஷயகம் ரதிபாவசிய அபிவ்யஞ்சனம் திரியக்கு திரியகாதி கதத்வே யதா அப்படின்னு இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, இதுவும் உதாத்த ராகவத்துல இருந்துதான் எடுத்திருக்காரு. மல்லி மதல்லீஷு வனாந்தரேஷு மல்யந்தரே வல்லபம் ஆஹ்வயந்தி சஞ்சத் விபஞ்சி சஞ்சது விபஞ்சி கல நாத பங்கி சங்கீதம் அங்கீ குருதேஸ்ம பிருங்கி. ஒரு பெண் வண்டு வல்லபம் ஆஹ்வயந்தி தன்னுடைய ஆண் வண்ட கூப்பிடுறது.
மல்லி மதல்லீஷு மல்லி காட்டு மல்லியனுடைய மதல்லின கொடி புதர்களில் மல்லி மதல்லீஷு ஆர் மதல்லிங்கிறது ரொம்ப வசத்தியான காட்டு மல்லிகள் இருக்கு அந்த காட்டு மல்லி புதர்கள்ல வனாந்தரேஷு காட்டு பிரதேசங்களில் காட்டுக்கு நடுவுல மல்லி செடி புதருக்குள்ள வல்யந்தரே வேறு ஒரு கொடியில் தன்னுடைய கணவன் இருக்கிறான் சோ வல்யந்தரே வேறு லதையில இருக்கக்கூடிய வல்லபம் ஆஹ்வயந்தி கணவனை பிரியனை பிரியமான வண்ணை கூப்பிடுகின்றவளாக அதாவது அவளுடைய கால் எல்லாமே மேட்டிங் கால் சோ அது வந்து ரதிக்காக தான் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் அது கூப்பிடும் அதனால ஆஹ்வயந்தி கூப்பிடுகின்ற இந்த பிருங்கி பெண் வண்டு அது என்ன பண்றதுன்னா சஞ்சத்து விகஞ்சி கலநாத பங்கி சங்கீதம் அங்கீ குருதே சஞ்சது ரீங்காரம் இடுகின்ற விபஞ்சி என்ற ஒரு வீணையை போல் கலநாத இனிமையான மதுரமான ஒரு சத்தம் அந்த சத்தத்தினால் பங்கி அழகாக இருக்கக்கூடிய சங்கீதம் போல் அவ கூப்பிட்டா வெரி ஸ்வீட்லி வெரி மியூசிக்கலி ஷீ அங்கீ குருதேன்னா அதுதான் ரீங்காரம் ஒரு அழகான வீணையனுடைய கல நாதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சங்கீதம் போல் எவ்வாறு இருக்கும் அவ்வாறு அவள் கூப்பிட்டாள் இது வந்து உங்களுக்கு உத்தீபனமா வேற ஆயிடுறது அந்த ரீங்காரம் உத்தீபனமா ஆகிறது இந்த இடத்துல வந்து திரியக் விஷயக்கரதின்னு ஏன் சொல்றாருன்னா பிரமரம் வண்டு திரியக்குன்னா உங்களுக்கு பசு பக்ஷியில இருக்கக்கூடிய ஒரு ரதிபாவம் உங்களுக்கு சிங்காராபாசம்னு சொல்றேன் இது எனக்கு ஒத்துக்க முடியாது இந்த காலத்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறும் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு நாயகன் நாயிகான்னா ஒரு மனுஷன்தான் கேரக்டரா இருக்கணும்னு இருந்ததுனால அதுக்கேத்தவாறு அந்த காலகட்டத்துக்கு ஏத்தவாறு எழுதின சாகித்ய தர்ப்பணம் எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருக்கு எத்தனையோ படங்கள் இருக்க இப்போ ஒரு ஒரு லயன் கிங் மாதிரி ஒரு மூவில நமக்கு கண்ணுல என்ன ஜலம் வரலையா என்ன அழர்ச்சி அதனால உங்களுக்கு வந்து தெரியும் சம்பாவோட எல்லா இதுவும் நமக்கு வர்த்தனை செய்யுது அப்படிதானே வர்றது எவ்வளவு அழகா இருக்கு அது போட்ரேயல் ஐயோ படத்தை பாக்குறச்சேயோ இல்ல இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு அது என்ன டிராகன் ஹவு டு பீட் அ டிராகன் ஒரு ஒரு மூவி ஒரு சின்ன அனிமேட்டட் மூவி அதுல வந்து ஒரு பாவம் அது ரொம்ப கஷ்டப்படும் ஒரு விங் அதுக்கு வந்து உடஞ்சு போயிடும்ங்கிறச்சு நமக்கே நம்மள அறியாத நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஐயோ பாவம் பியூட்டிஃபுல்லா அதை போர்ட்ரே பண்ணிருப்பாங்க அதுல ரசம் இல்ல இதை போய் ரசாபாசம்னு சொன்னா அதை வந்து ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சர் ஹேஸ் ஆல்சோ சேஞ்ச்ட் தேர் கேன் பி பிரின்சிபல் கேரக்டர்ஸ் ஆஃப் பசு பக்ஷி அதனால நம்ம இத வந்து அந்த காலகட்டம்னு எடுத்துட்டு போயிட்டுலாம் அவ்வளவுதான் அவருடைய இப்ப திஸ் இஸ் ஆல்சோ வில் ஃபால் ஆன் த திரியங்காதி அதுல தானே வரும் ஆமா அதுல வருது இதெல்லாம் கூட அந்த லயன் கிங் அதெல்லாம் கூட இதெல்லாம் திரியங்காதி இந்த அந்த ரசாபாசத்துல தான் வரும் ரசாபாசத்துல வருதுன்னு சொல்றார் அது ரசம்னு ஒத்துன்றுலாமேங்கிறேன் சொல்லுவார் குமார சம்பவத்துல வந்து வசந்த ரித்து வந்த உடனே ஒவ்வொரு அனிமல்ஸும் எப்படி தன்னுடைய பெண்ணை தேடி வந்ததுங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒரு யானையும் இது யானை கூப்பிட்டுது தன்னுடைய பெண் யானைய அப்புறம் ஒரு வண்டும் ஒரு பெண் வண்டும் வந்து பபோ பிரியாம் சுவாம் அனுவர்த்தமானஹா அப்படின்பார் அதாவது இந்த ஒரே அது என்ன இளநீர் வந்து ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி ஒரே பிளார்ல இருந்து குடிச்சுதான் அந்த பெண் மட்டும் அதெல்லாம் பாக்குறச்சே நமக்கும் அந்த ஒரு இதுவாதான் இருக்கு நல்லா தான் இருக்கு அனௌசித்திய பிரவர்த்தம்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல சோ இது வந்து தெரியக்க பசுபக்ஷியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்ருங்காரத்தை வர்ணிச்சிருந்தா இவர் ஸ்ருங்கார ஆபாசம்னு அதை டேர்ன் பண்ணிட்டு அவ்வளவுதான் சரியா அத்திர பத்தியே பிரமர விஷயகம் திரியக் விஷயகம் ரதிபாவசிய அபிவ்யஞ்சனாது திரியநிஷ்ட ஸ்ருங்கார ஆபாசகா வர்த்ததே தர்ப்பணே சாகித்ய தர்ப்பணத்துல திரியகாதி அப்படின்னு பதம் கொடுத்துருக்கு அந்த ஆதி பதத்தினால என்ன எடுத்துப்போம்னா
தாபசகத அனுராகா ஸ்வீகர்த்தவியாங்கிற ஒரு தாபசன், அதாவது நாகானந்த நாடகத்துல ஜீமூத வாகனம் நிருபன் அரசனான மலையவதி அரச பெண்ணான அந்த மலையவதியின் இடத்துல ஒரு அனுராகம் ஏற்படுறது, அதையும் சுங்கார ஆபாசம்னு இந்த இடத்துல சொல்றார். சரியா, இதோட சுங்காராபாசம் முடிஞ்சிடுதோ. அடுத்தது வந்து உங்களுக்கு ரௌத்ர ஆபாசம். ரௌத்ர இல்ல, ரொம்ப எல்லா ரசத்துக்கும் இவர் கொடுக்கல, மூணே மூணு ரசத்துக்கு ஒண்டிதான் கொடுத்திருக்கார். அதுதான் அங்கங்க நம்ம பாத்துக்கணும்னு சொல்றார். சோ ரௌத்ர ரசம் அண்ட் பயானகம் இது ரெண்டு தான் அடுத்தது இருக்கு. சரியா, இதுல ரௌத்ர ரசத்துக்கு என்னன்னா கான்டெக்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் ஸ்லோகத்துக்கு போவோம். அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல ஓ இல்ல டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து இதுல நிறைய இருக்கு, ஒரு பேராகிராஃபா கொடுத்திருக்காரு. சரி, அதை படிச்சுன்னு வந்து படிக்கிறீங்களா? அந்த 25:3:8 இருக்கே, ரசாபாசஸ்ய பிரசங்கே. ரசாபாசஸ்ய பிரசங்கே சிங்காரபாவஸ்ய லட்சணம் உதாரணானி ச அவலோக்கிய சம்ப்ரதி ரௌத்ர ரௌத்ராபாச விஷயே விசாரயாமஹ. கிம் நாம ரௌத்ர ரௌத்ராபாச இதி ஜிஜ்ஞாசாயாம் உச்சதே யத் ரௌத்ர ரசே அனோ அனோசித்யாத் ரௌத்ர ரௌத்ரசாபாசோ பவதி. ரௌத்ர ரசே அனௌச்சித்யம் கிம் குரு விஷய க்ரோதஸ்ய ஜேஷ்ட ஜன விஷய விஷயக க்ரோதஸ்ய பித்ரு விஷய க்ரோதஸ்ய இத்யாதி சம்மானிய விஷய விஷயக க்ரோதஸ்ய பவி வ்யஞ்சனாத் ரௌத்ரஸ்ய அனௌச்சித்யம் பவதி யதஹ ரௌத்ராபாசோ பவதி உதாரணார்த்தம் சாகித்ய தர்ப்பணே பத்யமிதம் பிரஸ்துதம். அர்ஜுனஸ்ய பிரதிஜ்ஞா ஆசீத் யத் சக கோபி மம காண்டீவஸ்ய நிந்தாம் கரிஷ்யதி யத் கரிஷ்யதி தம் அஹம் ஹனிஷ்யாமி இதி. ஏகதா யுதிஷ்டிரஹ யுத்தே கர்ணேன பராஜிதஸ்ய அர்ஜுனஸ்ய தங்க தத் காண்டீவஸ்ய நிதராம் நிந்தாம் கிருத்தவாம் தேன அர்ஜுன க்ரோதிதா சன் யுதிஷிர மகந்தும் உத்யுத்தவான் அவலோக்கிய கச்சித் சேவகவான் பத்யே வர்ணம் அஸ்தி. ஓ, சோ இங்க வந்து என்ன ஆயிடுது, உங்களுக்கு ரௌத்ர ரசத்துல அனௌச்சித்யம்ங்கிறது எப்படி குரு விஷயகமான ஒரு குரோதம், அல்லது தனக்கு ஜேஷ்டனா இருக்கக்கூடிய வாழ்க்கை குரோதம், அப்பா அம்மா இவா விஷயகமான குரோதங்கள், யார் யாருக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ண வேண்டியதோ சம்மானனியாக அவர்களிடத்துல குரோதம் தெரியற மாதிரி இருந்ததுன்னா அது ரௌத்ர ரசத்துல ஒரு அனௌச்சித்யம், அதுதான் ரௌத்ர ரசாபாவம். இங்க வந்து அர்ஜுனனுக்கு என்னன்னா காண்டீவத்தை யாராவது நிந்த பண்ணான்னா அவனுக்கு உடனே அவளை கொன்னு அவனுக்கு ஒரு பிரதிஜ்ஞை. ஒரு தடவை யுதிஷ்டர் என்ன பண்றாருன்னா யுத்தத்துல கர்ணனால தோற்கடிக்கப்பட்ட அர்ஜுனன் அவனுடைய காண்டீவத்தை யுதிஷ்டர் வந்து நிந்த பண்றாரு, என்ன உன் காண்டீவத்தினால அப்படின்னு அண்ணாதானே சொல்றாருன்னு விட்டுருக்கலாம். ஆனா அர்ஜுனன் அந்த இடத்துல கோபத்தை காமிச்சாங்கிறத ஒரு சேவகன் அத வந்து வர்ணிக்கிறான், எப்படி அவர் காமிச்சார் அப்படின்னு அது பிரிச்சு எழுதிட்டு இருக்கோம். ரத்த உத்புல்ல விஷால லோல நயனகா கம்ப உத்தராங்கா முகுகு முக்த்வா கர்ணம் அபேத பீஹி த்ருத தனுஹு பாணஹா த்ருத தனுர்பாணஹ ஹரேஹே பஷ்யதஹ ஆத்மாதஹ கடுக உக்திபிஹி ஸ்வம் அசக்ருத் ஓர் விக்ரமம் கீர்த்தயன் ஹம்ச ஆஸ்போட பட்டுஹு யுதிஷ்டிரம் அசௌ ஹந்தும் பிரவிஷ்டஹ அர்ஜுனஹ. அர்ஜுனஹ சோ மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு அங்க அர்ஜுனஹ அர்ஜுனன் அசௌ அர்ஜுனஹ இந்த அர்ஜுனன் யுதிஷ்டிரம் ஹந்தும் யுதிஷ்டிரனை கொல்வதற்காக பிரவிஷ்டஹ நுழைந்து விட்டான். அவன் வந்து அவன் எப்படி இருக்காங்கிறத ஃபுல்லா அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க முன்னாடி எல்லாமே என்னன்னா ஹரேஹே பஷ்யதஹா சதஹான் இருக்கு. ஹரேஹே பஷ்யதஹான்னு ரெண்டாவது லைன்ல இருக்கிறது என்னன்னா ஹரி பாத்துண்டே இருக்கிறச்சு பாத்துண்டே இருக்கிறச்சு இந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் பாத்துண்டே இருக்கார், அவன் மாட்டுக்கு யுதிஷ்டிரன கொல்ல போனான் அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கானேங்கிற ஒரு கவலை கூட இல்ல அர்ஜுனனுக்கு, கிருஷ்ணன் உபேக்ஷ பண்ணிட்டோன்னு அர்த்தம். அந்த இடத்துல சதி சப்தமி போடுறதுக்கு பதிலாக அங்க வந்து சிக்ஸ்த் கேஸ் போட்டிருக்கிறதுனால அநாதரம்
ஹரிம் அநாத்ருத்யேவ யுதிஷ்டிரம் ஹந்தும் உத்யுக்தஹ. ஹரி வந்து துளி கூட இவர் வந்து கண்டுக்காத அர்ஜுனன் யுதிஷ்டிரனை கொல்றதுக்கு ரெடியானா. இப்ப எப்படிப்பட்ட அர்ஜுனன் மட்டும் அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ரக்த சிவந்த உத்புல்ல மலர்ந்த விஷால பெரிதான லோல அசைகின்ற நயனகா கண்ணை கொண்டவன். அப்படியே செவந்து மலர்ந்து எங்கவன் அப்படின்னு அப்படியே கண்ணை அங்கி வாங்கி அசைச்சுட்டு இருக்கக்கூடிய கண்களை கொண்டவன் அர்ஜுனன். அவனுடைய உத்தரம்னா மிகவும் அங்காணி. சோ கம்பகா உத்தரகா, உத்தரகான ஒரு மிகையை தாண்டி மிகுதியாக இருந்த ஒரு நடுக்கம். அப்படி கோபம் ஜாஸ்தியா போச்சுன்னா என்ன பண்றோம் ஏது பண்றோன்னே கை கால எல்லாம் உதறும். அப்படி அந்த மாதிரி அவனுடைய அங்கங்கள்லாம் ஒரு மிகுதியான ஒரு அசைதலை கொண்டதாக இருக்கு, கம்பத்தை கொண்டதாக இருக்கு. முகுவும் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கர்ணம் முக்துவா அபேத பீகி, அபேத பீகி இவனுக்கு பயமே இல்லை. துளி கூட ஒரு வந்து அச்சம் எதுவுமே அவனுக்கு இல்லாமல் இருந்துட்டான். எனக்கு ஐயோ அண்ணாவை கொல்ல போறோம்ங்கற ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா, அதர்ம பீதி இருக்கணுமோ இல்லையோ, தர்ம பீதி இருக்கணுமோ இல்லையோ, அது கூட இல்லாமல் திருத தனுர் பாணஹா கையில வந்து தனுஷையும் பாணத்தையும் எடுத்துண்டு கட்டுக்க உக்தி பிகி ஆத்மாதஹா, ஆத்மாதஹான்னு அப்படியே ஒரு அரகண்டா இருக்கான், ரொம்ப ஒரு கர்வத்தோட இருக்கக்கூடியவன், உப்பி போய் இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப தன்னை பத்தியே நினைச்சுட்டு ஒரு ஒரு ஆக்ரோஷத்தோட கடுக்க உக்தி பிகி கடுமையான வார்த்தைகளுடன் அசகிருது தோர்விக்ரமம் கீர்த்தையன்னு தன்னுடைய தோளினுடைய வலிமையை கீர்த்தையன்னு போற்றிக் கொண்டு அசகிருது பலமுறை, நான் எப்படிப்பட்டவன், நான் என்னென்னலாம் பண்ணேன். சரி, ஒரு சேவகன் சாதாரண விஷயமா இருக்கான், அத வந்து ஒரு சேவகன் எப்படி வர்ணிக்கிறாங்கிறது இங்க முக்கியம். திருப்பி திருப்பி அவன் தோள்பட்டையனுடைய வலிமையை பத்தி கீர்த்தி பண்ணிட்டு தோள்பட்டைய தட்டி கொண்டு ஆஸ்போட்டம்னா அடிக்கிறது, ரெண்டு தோள்பட்டையும் கையினால அடிக்கிறதுல பட்டுகுனா அதையே பண்ணிண்டு பாரு என்ன சொல்லிவிட்ட என்ன அப்படின்னு. கர்ணம் முக்துவா கர்ணனை போய் கொள்ளணும், கர்ணன்ட்ட இந்த கோபத்தை காமிச்சிருந்தான்னா அது நியாயம், அது ரௌத்ர ரசமா போயிருக்கும். கர்ணம் முக்துவா ரெண்டாவது லைன்ல இருக்கு, கர்ணனை விட்டுட்டு யுதிஷ்டிரம் யுதிஷ்டிரனை கொல்றதுக்காக போயிருக்கான் பத்தியா இல்லையோ அப்படின்னு சொல்ற. சோ அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அத்திர அர்ஜுனசிய ஜேஷ்ட பிராதரி குரௌ யுதிஷ்டிரே அனுச்சிதா, அண்ணாவான குரு சமானமாக இருக்கக்கூடிய யுதிஷ்டிரத்துல கோபம் காமிக்கிறதுங்கிறது உச்சிதம் கிடையாது. அதனால இந்த இடத்துல ரௌத்ர ரச ஆபாசா. நெக்ஸ்ட் வந்து என்ன கதை ஞாபகம் இல்ல, அப்புறம் என்ன இருந்து இல்ல இல்ல, இது வந்து ஏதோ ஒரு இதுக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. I don't know if this is present in any. இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல இந்த கதை இருக்கும் இந்த மாதிரி. பட் என்ன பக்கத்துல கிருஷ்ணன் நிக்கிறாரு, தடுத்திருப்பாளா இருக்கோ பீமனோ யாராவது தடுத்திருப்பான் கண்டிப்பா. இல்ல அப்படியே யுதிஷ்டிரர் வந்து காண்டீவத்தை இழிவாக சொல்லிருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ தெரியாது. ஓகே, ஒரு கவியோட இதா இருக்கும், could be just an example எடுக்கிறதுக்காக ஒருத்தர் சும்மா பண்ணிருக்கலாமா இருக்கும், ஒரு இமேஜின் தெரியல, இதுக்கு சோர்ஸ் போடல டெக்ஸ்ட்ல. பயானக ஆபாசா ரௌத்ர ஆபாசஸ்ய உதாரணம் ச அவரும் உதாரணம் ச ஆச்சு படிங்க. எங்க எங்க அந்த மூல பாட்டாக அப்புறம் இருக்கு பாருங்க 25 8 9 ச அவலோக்கிய அதுனா பயானக பயானக ஆபாச விஷய விசாரயதி பயானக பயானக ரசே ஔச்சித்யாத்யானகாபாசோ பவதி உத்தம பிரகிருதி கத்தேஷு ஜேஷ்ட பாத்ரேஷு பயஸ்ய அபிவ்யஞ்சனாத் பயானக ரஸே அநௌசித்யம் பவதி தேன ச பயானக ரஸாபாசோ பவதி. சாஹித்ய தர்ப்பணே சிசுபாலவதம் மகாகாவியஸ்ய பிரதம சர்கஸ்ய பத்யமிதம் உதாஹரணார்த்தம் பிரதர்ஷ்யதே.
இங்க வந்து உத்தம பிரகிருத்தியின் இடத்துல ஒரு பயத்தை காமிச்சோம்னா அது வந்து பயானக ரச ஆபாசம், அது அனௌச்சித்யம். பெண் விஷயத்திலயோ இங்க கடைசியில போட்டிருப்பார், ஸ்திரீ நீச்ச விஷயமேவ பயம் ரச பிரகிருத்தின்னு போட்டிருக்காரு. சோ பெண் விஷயத்துல ஒரு பயத்தை காமிக்கிறதோ இல்ல நீச்ச பிரகிருத்திங்கிறச்சு ஒரு மான் வந்து பயப்படுறது சிங்கத்தை பார்த்து, இல்லைன்னா ஒரு ஹண்டர் வரான் அவனை பார்த்து வந்து ஒரு கிளி பயப்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அது காடம்பரியில வருமே. அந்த கிளி என்ன பயம் பயப்படும் அந்த ஜரத் இது அவன் வர்றச்சே ரொம்ப பயப்படும். அதெல்லாம் வந்து நல்ல பயானக ரசம், அந்த இடத்துல பயானக ஆபாசாக இல்லை. இப்ப இங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, உக்த மகாகாவியனா உங்களுக்கு வந்து சிசுபால வதம்ங்கிற மகாகாவியத்துல முதல் சர்க்கத்துல வரக்கூடிய ஒரு பத்தியம் இது. கிருஷ்ணன்ட நாரதர் வந்து சொல்றார், இந்திரனுடைய பயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. கௌஷிகாங்கிறது இந்திரன், அதாவது குஷிகன்கிற மகாராஜாவுக்கு காதிங்கிற ஒரு புள்ள பிறந்தா, அது இந்திரன் தான் வந்து காதியா பிறந்தார் அப்படின்னுட்டு ஒரு புராண கதை இருக்கு. அதனால இந்திரனுக்கு வந்து கௌஷிகான்னு பேரு. அசக்னுமன் சோடும் அதீர லோச்சனஹா சஹசிர ரஷ்மேர் இவ எஸ்ய தர்சனம் பிரவிஷ்ய ஹேமாத்ரி குஹா கிருஹாந்தரம் நினாய பிபியத் திவசானி கௌஷிகா. இப்ப நீங்க கேட்டல அந்த சப்தசக்தி மூலம்ங்கிறது இங்கதான் வரப்போறது. இது வந்து ஒரு சப்தசக்தி மூல துவனி. எப்படின்னா கௌஷிகாங்கிற வேர்டு வந்து இந்திரனை தான் டிஸ்கிரைப் பண்றார். நாரதரை பொறுத்தவரையில் கௌஷிகாங்கிற வேர்ட பதத்தை உபயோகப்படுத்தி இந்திரனை தான் டிஸ்கிரைப் பண்றார். ஆனா கௌஷிகாங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா உலூகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சூரியனை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சுடுறதோ அது போல இந்திரன் இங்க சூரியனை பார்த்து பயந்து ஒளியறாங்கிற மாதிரி நமக்கு வணிக்கிறது. அது சப்தத்தினுடைய அந்த கௌஷிகங்கிற சப்தத்தினுடைய ஒரு போர்ஸ்னால நமக்கு ஏற்படுறது, அதனுடைய டபுள் மீனிங்னால. ஆனா நாரதருக்கு அந்த இன்டென்ஷன் இல்ல. நாரதரை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்திரனுடைய பிரச்சனையதான் இங்க சொல்ல வர்றார். அப்படின்னா கௌஷிகா இந்திரன் சஹஸ்ர ரஷ்மேகே இவ சூரியனுடைய தர்சனத்தை போல் ராவணசிய தர்சனம் விலோகனம் சோடும் அசக்னுவன். சோ எஸ்ய தர்சனம் சோடும் அசக்னுவன் அதீரலோச்சனஹா கௌஷிகா. சோ கௌஷிகா அதீரலோச்சனஹா, அவனுக்கு ரொம்ப தைரியமான பார்வை இல்ல, ஏன்னா ராவணன்டே இந்த பயம் இந்திரனுக்கு. அதனால ராவணனுடைய தர்சனத்தை சோடும் அசக்னுவானு பார்ப்பதற்கு அதை பொறுத்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கக்கூடியவனாக இந்திரன், எது போல சூரியனை நம்மளால எப்படி டைரக்டா பார்க்க முடியாதோ ரஷ்மேகே தர்சனம் இவ. சூரியனை எப்படி நம்மளால சஹசிர ரஷ்மேகேங்கிற, சஹசிர ரஷ்மினா ஆயிரம் கிரணங்களோட அந்த சூரியனை நம்மளால எப்படி நேர கண் கொடுத்து பார்க்க முடியாதோ அது போல ராவணன அவனால பார்க்க முடியலையா, அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இழந்த ஒரு கண்களை கொண்டவன் அந்த இந்திரன். கௌஷிகா சஹசிர ரஷ்மேகே தர்சனம் இவ எஸ்ய தர்சனம் சோடும் அசக்னுவன் பொறுத்து கொள்ளாதவாறு என்ன பண்ணா, ஹேமாத்ரி குஹ கிருஹாந்தரம் பிப்யதே திவசானி நினாய ஹேமாத்ரி குஹ கிருஹாந்தரம் பிரவிஷ்ய. ஹேமாத்ரி ஹேமகூட்ட பர்வதம், ஹேமகூட்ட பர்வதத்துல இருக்கக்கூடிய ஒரு குகை, அந்த குகை தான் அவனுக்கு வீடு. அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த ஒரு கேவ் குகைக்குள்ள நுழைஞ்சுட்டு திவ்யத்து பயந்தவாறு பயந்து கொண்டே திவசானி நினாய நாட்களை கழித்தான். அதுல இப்ப இந்த சப்தசக்தி மூலத்தனி எப்படின்னா, உங்களுக்கு வந்து கௌஷிகா ஒரு ஆந்த, சஹஸ்ர ரஷ்மேகே தர்சனம் சூரியனுடைய பார்வையிடமிருந்து அதை பொறுத்துக்க முடியாமல் கோவிலுக்குள்ள போயி திவசானி நாள் பொழுது, பொழுது போயத்த ராத்திரி பொழுது இல்ல நாள் பொழுதை வந்து எப்படி கழிக்கிறதோ பயந்து கொண்டே, அந்த ஒரு உலூக்கம் மாதிரி இந்த இந்திரன் இருக்கான்னு உபமா அலங்கார துவனி வந்துடுறது இங்க இருக்கு. சரியா, அது இருந்தா கூட உங்களுக்கு இங்க சப்தசக்தி மூல துவனி இருந்தா கூட என்ன ஆயிடுறது, இந்திரன் மாதிரி ஒரு வசத்தியான கேரக்டர்ட இருக்கிற ஒரு பயானக ரசத்தை வர்ணிச்சிருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு பயானக ஆபாசகான்னு ஆயிடுறது.
புரியுதா? சோ யதா அரோகஹ சூர்யாது பித்யது, சூரியனிடமிருந்து பயந்தவாறு குஹாயாம் நிலீயதே, குகையில் ஒளிந்து கொண்டு, ததைவ அவ்வாறே இந்திரன் ராவணாது பித்யது, ராவணனிடமிருந்து பயந்தவாறு சுமேரோ நிலீயதே ஸ்ம இதி பாவகா, மேருமலையில போய் அவன் பயந்து ஒளிஞ்சுண்டான் அப்படின்னு. அத்த இந்திரஸ்ய உலூகஸ்யச்ச சாம்ய வ்யங்கா வர்த்ததே தேன உபமா துவனிஹி. இங்க வந்து இந்த ஆந்தைய போல இந்த இந்திரனும் வந்து போய் ஒளிஞ்சுண்டாங்கிற சாமியம் தெரியறதுனால அது வந்து உபமா அலங்காரம் துவனி. இங்க கௌஷிக சப்தா ஸ்லிஷ்டா பவதி, அந்த கௌஷிகங்கிற வேர்டு வந்து ஸ்லேட உங்களுக்கு. அத்த இந்திர சதிருஷ உத்தம பாத்திர விஷயகம் பயசிய பாபிவ்யஞ்சனாது, உத்தம விஷயகமான ஒரு பயத்தை தெரிவிச்சிருக்கிறதுனால பயானகரசே அனௌச்சித்யம் வர்த்ததே தஸ்மாத் அத்த பயானக ஆபாசா நது பயானக ரசா. பயசிய உச்சிதாதாரம் பிரதர்ஷயன் லிகதி தர்ப்பணக்காரா யது, அந்த லாஸ்ட் லைன் என்ன? இவர்கள் தான் உங்களுக்கு வந்து பயத்துக்கு ஆதாரமா இருக்கலாம். அதனால ஏவமேவ இதே போல ரசாபாசத்துக்கு மத்த உதாரணங்கள்லாமும் அங்க பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுற. அதனால நமக்கு இதோட இது முடிஞ்சுடுறது. அடுத்தது வந்து பாவாபாசத்தினுடைய ஒரு லட்சணம். அதுக்கப்புறம் பாவசாந்தி பாவசபலதா இதுக்கெல்லாம் போப்புறார். பாவோதயா பாவசபலதான் அந்த பாவாபாசத்தினுடைய லட்சணம் மாத்திரம் பாத்துருவோம். ரசாபாசஸ்ய லட்சணம் உதாஹரணானி ச பவதா திருஷ்டானி சம்ப்ரதி பாவாபாசா கிம் பவதி விஷயேஸ்மின் விசாரியதே பாவானாம் விபிசாரி பாவானாம் ஆபாசக இதி பாவாபாசக. அத்த ஔசித்ய ரூபேண அனௌச்சித்ய ரூபேண விபிசாரி பாவானாம் அபிவ்யஞ்சனம் பவதி தத்ர பாவாபாசோ பவதி. விபிசாரி பாவானாம் அனௌச்சித்யம் கிம் வேஷ்யாதி நாயிகாசு லஜ்ஜாதி பாவானாம் அபிவ்யக்திஹி அனௌச்சித்யம் பவதி. தேன அனௌச்சித்யேன விபிசாரி பாவானாம் அபிவ்யஞ்சனாத் பாவாபாசோ பவதி. ஏதேவ உக்தம் சாகித்ய தர்ப்பணக்காரேன பாவாபாசோ லஜ்ஜாதிகேது வேஷ்யாதி விஷயே ஸ்யாத். சோ வேஷ்யாதி விஷயே லஜ்ஜாவ வர்ணிச்சிருந்தோம்னா பாவ எப்படி ஸ்ருங்காரம் வந்து ஒரு அனௌச்சித்ய பாத்திரத்துல இருந்ததுன்னா ஸ்ருங்கார ஆபாசான ரசங்களுக்கு சொன்னோமோ அதே போல வெபிசாரி பாவங்களுக்கும் அனௌச்சித்தியமான ஒரு ஸ்தானத்துல வர்ணிச்சிருந்ததுன்னா உத்தம பாத்திரன் ஒருத்தன் அவனுக்கு வந்து பயத்துல நடுங்கறான், பயம் விட்டுருங்கோ அவனுக்கு கம்பகாங்கிற ஒரு பாவத்தை டிஸ்கிரைப் பண்ணிருந்தான்னா அது அங்க சரி கிடையாதுதான், அது பாவாபாசா. அதே போல வேஷாஸ்திரி முதலியவர்களுக்கு லஜ்ஜாங்கிறது கிடையாது, வெட்கமாங்கிறது கிடையாது, அது வர்ணிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல பாவ ஆபாசகாங்கிற. சோ வேஷ்யாதி விஷயே வேஷ்யா கணிகா ஆதிபதேன அனுராகிணி, யாருக்கு வந்து டைரக்டா தன்னுடைய ஆசையை ரிவீல் பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கோ அந்த பெண், அந்த பெண் விஷயத்திலும் இருக்கக்கூடிய. இப்போ ஒரு பிரௌடாஸ்திரி வெட்கப்படுறான்னு இருந்ததுன்னா சரிப்பட்டு கிடக்கு, முக்தாஸ்திரி வெட்கப்பட்டாதான் அது சரியா இருக்கும். பிரௌடா ஏஷா கிந்து லஜ்ஜாவதின்னா சரி வராது. அதனால அதெல்லாம் ஆக்டிங் மாதிரி அது. லஜ்ஜாதிக்கே லஜ்ஜாயாம் கிரீடாயாம் ஆதிபதாது சிந்தாதிக்கே, கவலைப்படுறா ஐயோ நான் எப்படி அவனோட சேருவேங்கிற மாதிரி ஒரு வேஷ்யாஸ்திரி கவலைப்பட போறது இல்லை. இந்த மாதிரி சஞ்சாரி பாவே சதி சஞ்சாரி பாவானாம் அனௌச்சித்யம் பவதி, அது வந்து அங்க அப்ரோப்ரியேட் கிடையாதுங்கிறதுனால அனௌச்சித்திய காரணத்து ப்ரொப்ரியேட்டி இல்லாத காரணத்தினால அந்த இடத்துல பாவாபாசா பாவ ஆபாசா அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன் உங்களுக்கு வந்து பாவசாந்தி பாவ உதயா பாவ சந்திஹி பாவ சபலதான்னு நாலு இது சொல்ல போறார்.